இருட்டறையில் தூங்க நினைக்கும் போது கரெக்டாக தூக்கம் வரலை. அப்போது ஃபோன் எடுத்து டைம் பார்த்தா டைம் 12. சரி நம்ம கேம்குள்ளே போகலாம், ஏதாவது புதுசாக அப்டேட் வந்திருக்கும்னு நினச்சி வந்தா வார லெவல் பக்காவான ஒரு அப்டேட்டு. பார்த்த உடனே நானே ஷாக் ஆகிட்டேன். சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னெல்லாம் பண்டில் இருக்குன்னு உடனே செக் பண்ணிவிட்டு உடனே ஸ்பின் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம பொறுமை இழந்துட்டோம். இந்த பண்டில்ஸ் பார்த்த உடனே எங்கே திடீர்னு எடுத்துருவாங்களோன்னு ஒரு பயத்தில் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணிடுவோம்னு ஒரே ஒரு தைரியம், ஒரே ஒரு நம்பிக்கையில் ஸ்பினும் பண்ணிட்டோம். என்னடா இது, நம்மளுக்கு வந்து சோதனை, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடைக்குமோன்னு ஒரு சின்ன நம்பிக்கை. பட் வந்து பார்த்திங்கன்னா மொக்கையாக தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சி மனசை தேத்திட்டேன். என்னத்தான் இருந்தாலும் இது நம்ம ஃப்ரீ ஃபயர் இல்லையா? ஸோ உடனே செகண்ட் ஸ்பின்னும் நான் பண்ணிட்டேன். பட் செகண்ட் ஸ்பின்ல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ பிரிண்ட் கிடைக்கணும், ஏன்னா ஒரு நம்பிக்கை. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பின் பண்ணுறேன், ஏமாத்திட்டாங்க. சரி தேர்ட் ஸ்பின்லையாவது கிடைக்கும்னு ஒரே ஒரு நம்பிக்கை, லைட்டாக சிரிப்புடன் சந்தோஷத்துடன் ஸ்பின் பண்ணா. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி என்னோட மானத்தை காப்பாற்றி நம்ம கெரேனா வேற லெவலில். ஸோ வேற லெவல்னு சொல்லியே ஆகணும். ஸோ தேர்ட் ஸ்பின்னும் முடிஞ்சு உடனே குடுகுடுன்னு ஃபோர்த் ஸ்பின்னும் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பதட்டம், பயம், எங்கே இந்த பண்டில் டக்குன்னு கெரேனா எடுத்துருவாங்களோ, இது தெரியாதனமாக போட்டாங்களோன்னு நினச்சி பண்ணேன். டக்குன்னு அஞ்சாவது ஸ்பின்னும் பண்ணிடும், எதுக்காக வெயிட் பண்ணிட்டு கழுதுன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஆறாவது ஸ்பின்னும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் கைஸ், இந்த பண்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பண்டில் எப்படி ஃப்ரீயாக எடுக்கணும்னு நான் வீடியோவுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுவேன். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமண்ட் இல்லாத காரணத்தினால் ஆல் ஜோ மந்த்லியில் இருந்துச்சா டைமண்டு? ஸோ நம்ம பட்டு 125 இருக்கு. இருங்க நான் போய் டைமண்டாக டாப் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். 4 பேர் அடிச்சு 10 பேரோட வீடை திருடி மொத்தமாக நம்ம காசு சேர்த்து இப்போ டைமண்டை டாப் அப் பண்ணி வந்திருக்கிறோம். மொத்தம் 1000 டைமண்ட் டாப் பண்ணியிருக்கிறோம். பட் சாரி கைஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு ஒரே நம்பிக்கையோட பதட்டத்தோட வேக வேகமாக குடுக்குடுன்னு ஸ்பின் பண்ணியாச்சு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரி கிடைக்குமான்னு தான் தெரியல. பட்டு இது மட்டும் கொடுங்கடா, இது வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஓ 7 ஏறிச்சா கரெக்டாக, ஓகே ஓகே ஓகே, இன்னும் கொடுங்க கொடுங்க, நல்லா கொடுங்க. பட் ப்ளூ பிரிண்ட்டு சேர்த்து கொடுத்தா எனக்கு இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லையா? ப்ளூ பிரிண்ட் போகாது, ப்ளூ பிரிண்ட் மேலே போகாது, பக்கத்தில் போ நினச்சேன், பக்கத்தில் போ ஆனால் கிடைக்காது. ஸோ நம்ம உடனே நெக்ஸ்ட் ஸ்பின் பண்ணிடுவோம். எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா வேக வேகமாக ஸ்பின் பண்ணிட்டே இருக்கேன். பைதவே நீங்கள் பேக்ரவுண்ட் வீடியோக்குள்ளே அதை பார்க்கலாம். அண்ட் இப்போ இந்த பண்டில் எப்படி, ஓ மை காட், ப்ளூ பிரிண்ட் அண்ட் அந்த ஸ்டோன் ரெண்டுமே ஒன்றா கிடச்சிருக்கு, செம்ம லக்கில். இப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 ப்ளூ பிரிண்ட் இருக்குது அப்படின்னா போடு, இன்னும் ஒன்றே ஒன்று தான் வேணும் நம்மக்கிட்ட. இன்னும் 400 டைமண்ட் இருக்கா? கண்டிப்பாக 3 ஸ்பின்னு கழிச்சிடணும்னு ஒரே நம்பிக்கை தான். ஒரே குசாலாக இருக்கு, என்னென்ன தெரில, வேறு லெவல் ஒரு சந்தோஷம். ஏன்னா இது ரொம்ப ரேர் அண்ட் பழைய பண்டல். உங்களுக்கு இது தெரியாது, எங்களுக்கு இது தெரியும். ஐ மீன் ஓல்டு பிளேயர்ஸ்க்கு தான் இதெல்லாம் தெரியும். பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு நிலைமை, அதனால தான் இந்த பண்டல்ஸ் எடுக்க முடியல. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டல் புதுசாக ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த பண்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் அண்ட் ஹிந்து இவங்களுடைய சாமி என்னமோ, சரி விடுங்க அதை பற்றி நம்ம எதுக்கு பேசி, தேவையில்லாமல் வேணாம், பிரச்சனை வேணாம். அதுவே நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரணும்னா இந்த பண்டல் பக்காவாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அதனால தான் வேறு லெவலில் ஒரு சந்தோஷம். ஏன்னா அது எப்படி சொல்லுவேன் எனக்கு புரியல, உங்களுக்கு புரியும் புரியும். பாதுவே டைமண்ட் தான் பற்றாக்குறை, ஏன்னா டைமண்ட் நிறைய இழுக்கிறாங்க. ஸோ நான் போயிட்டு திரும்பி டாப் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். திரும்பி நம்ம டேமண்டை டாப் அப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம 2400-500 டேமண்டை ஸ்பின் பண்ணிட்டோம். இப்போ 2500 தான் நம்மளுக்கு 2 ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ ப்ளீஸ் கைஸ், உங்ககிட்ட அவ்வளோ டேமண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு பண்டலுக்காக, வெறும் ஒரு கேமுக்காக செலவு பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன்னா நீங்கள் என்னோடய சலக்குட்டி சிலியா. ஸோ நீங்கள் ஏதோ என்னோடய நண்பா, என்னோடய நண்பிங்கிற ஒரே உறவு முறையோட மட்டும்தான் உங்ககிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எடுத்து சொல்கிறேன். அதர்வைஸ் உங்கள் காசு, உங்கள் இஷ்டம், உங்கள் அம்மா அப்பா சம்பாதிக்கிறது உங்களுக்காக தான். பட் கேமுக்காக மட்டும் நினைச்சிங்கன்னா அது கண்டிப்பாக இல்லை. இல்லை அவங்க நினச்சி பாருங்க, வெயிலில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு கொண்டு வர்றாங்க. பட் நம்ம நினச்சாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. பட் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்னேன்னா நீங்கள் என்னை கண்டிப்பாக திட்டுவீங்க, ஏன்டா புறம்போக்கு நாய, பொறுக்கி நீயே பண்ணும்போது நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு. பட் நீங்கள் பண்ணக்கூடாது, நான் பண்ணலாம் பட் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்காக என்னோட ஆன்சர் கொடுக்கணும்னா நான் ஒரு யூடியூபர், நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து சொல்லணும், ஓகேவா? ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட சொந்தமாக சம்பாதிச்ச காசில் தான் எடுக்கிறேன். ஸோ இதில் அம்மா அப்பாவை நான் இன்க்ளூட் பண்ணலை. அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் என்னோடய செலவு கொடுத்துங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு
வார்னிங் வார்னிங்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்துறது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தெளிவு தான் படுத்துவோம், இவ்வளோ டேமெண்ட்ஸ்குள்ளே இவ்வளோ வருது காய்ஸ் இப்படி அப்படி அப்படி அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு நிறைய விதமான டேமெண்ட்ஸ்லாம் வரலாம், நிறைய டிப்ஸ் இருக்குது, நிறைய ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, நம்ம டைம் பொறுத்து தான் இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஸ்பின் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு இழுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம கிட்டலேருந்து இழுத்துப்பாங்க அவ்வளோ. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிப்பும் கிடையாது, எந்த ஒரு ட்ரிக்ஸும் கிடையாது. நிறைய யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இப்படி அப்படின்னு, பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? என்னடா சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு ஒரு ஸ்டோனு கொடுத்துட்டாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ 14 ப்ளூ பிரிண்ட் மற்றும் 3 ப்ளூ பிரிண்ட் மற்றும் 14 ஸ்டோன் ஆகிடுச்சு. வேறு லெவல், பக்கா வேறு லெவலில் சந்தோஷம், என்ன சொல்கிறதுனே தெரில. பட் பை த வே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுக்கு மேலே பார்க்க மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் ஒரு கமெண்ட், அன்பான ஒரு கமெண்ட்டை சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு கமெண்ட்டை பண்ணி விட்ருங்க. என்னென்ன தெரியல, சந்தோஷத்தில் வேறு லெவல் வாய் வேறு உளருது. பட் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை அடக்க முடியாமல் உள்ளே போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறது விட டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிறது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளோயிங் ஸ்கின் வாரலால் குளோ ஆகதா. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறத விட டக்குனு முதல்ல எடுத்துருவோம், அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆனால் ஆகிட்டு போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணுற அளவுக்கு டைமண்ட் இல்லை, காசு இல்லை, ப்ளூ பிரிண்ட்டும் இல்லை. பை த வே வாரலை வெளில ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோம், ஏன்னா தமிழுக்குள்ள உதவியாக இருக்கும். ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் படப்படப்படப்படன்னு எல்லோரும் ஒரே அடியாக டைமில் லைக் பண்ணுங்கள். உடனே எல்லோரும் அட் அ டைமில் லைக் பண்ணி விட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் இந்த பண்டல் உங்களுக்கு எத்தனை டைமண்டில் கிடைச்சிது. இன்னொருக்கு கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் எடுத்து கொடுப்பேன். பட் அதுக்கு முன்னாடி நான் எடுத்து கொடுக்கணும்னா நீங்கள் நான் சொல்கிறது செய்யணும், பிகாஸ் நான் சொல்கிறது நீங்கள் செஞ்சால் தான் நீங்கள் சொல்கிறது நான் செய்வேன். ஓகேவா? பிகாஸ் நம்ம ஒரு உறவு. ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20K லைக் டார்கெட், 20K லைக் வந்துச்சுன்னா இந்த பண்டல் வந்து நான் கிவ்அவே கொடுக்குறேன், அதுவும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அது ஒரு வீடியோவாக எடுத்து கூட போடுவேன். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே கலந்துக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் லிங்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து ஈஸியாக வின் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய செகண்ட் சேனல் அப்படியே கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆலோசி பண்ணி வச்சுக்கோங்க. ஏ இரு, அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், இந்த சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கில்ட்டு போன் சேனலை மறக்காமல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே போகிறது இல்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வருது. நான் சொல்ல மறந்துடுறேன் எல்லா வீடியோலும், பட் இந்த வீடியோவில் தான் சொல்கிறேன். மற்ற வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி அதனால் சொல்லவே முடியாது, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? ஸோ ப்ளீஸ், நான் சொன்னது கொஞ்சம் மறக்காமல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளவு வின் பண்ணணும், மறக்காமல் வேறு வழி இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா 20K லைக், மொத்தம் 20,000 லைக் கொடுத்தே ஆகணும். ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த பட்டன் நான் எடுத்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா 20 வாரவில்லாக இருக்குல்ல, இந்த லுக்கு செம்மையாக இருக்குது, பக்காவாக இருக்குது. செகண்ட் எலைட்டோட மண்டை, ஃபோர்த் எலைட்டோட மாஸ்க்கு, அப்புறம் இந்த ஷூ பேண்ட்டு பக்கவாக இருக்குல்ல. ஷூ கொஞ்சம் சரி, ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிவ்அப் பற்றி பேசுவோம். ஸோ என்னென்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா 20K லைக் வந்த உடனே இந்த ஈவெண்ட் போகிறதுக்கு முன்னாடி அது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து, இந்த வீடியோக்கு 20K லைக் வந்துருச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா என்னை மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்னை ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்த உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், ஆன்சர் பண்ணுவேன், ரீப்ளை பண்ணுவோம். அப்போ நீங்கள் ஐடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நாய் வந்து பார்த்திங்கன்னா இது டாப்அப் பண்ணிவிட்டு எடுத்து கொடுத்துருவோம். ஓகே? ஸோ மறந்துடாதீங்க. பபா, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பபா காய்ஸ். இப்போ இது லாக்டவுன் வேறு போட்டாங்க, ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பத்திரமா இருங்க. டேக் கேர் காய்ஸ். ஸோ காய்ஸ், நீங்கள் இன்னும் வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் மூலமாக டைரெக்டாக என்னோட ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வாங்க இன்ஸ்டாகிராமில் சந்திக்கலாம்.